வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 9. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம். அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாத்திக்குளம், எட்டயபுரம்லாம் வெப்பாசல மழை பெய்யக்கூடிய இடம். தென்மேற்கு பருவமழை சீராக, அதாவது வலுவாக இருக்க, சாரல் மழையாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய இடம். பிற பகுதிகளிலையும் அது அப்படியே கன்னியாகுமரி மழை கூட ராதாபுரம் வரைக்கும் எப்பொழுதுமே வரும். ஆனால் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாட நிகழ்வு, அது மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய நிகழ்வுக்கு காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. பழைய நிகழ்வு தீவிரம் செயலெடுக்காமல் இருக்கிற காரணத்தினால புதிய நிகழ்வுக்கு பெரிய அளவில் காற்று தமிழகம் ஊடாக பயணிக்காது. அளவான காற்று வெப்பசலனத்திற்கு சாதகத்தை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே தென்மேற்கு பருவ காற்று இணைந்து வெப்பசலன மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மட்டுமே, அது செங்கோட்டை, கிருஷ்ணாபுரம், தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலனம் இணைந்த மழையாக பெய்யும். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட பகுதிக்கும் வரக்கூடிய நாட்களில், அதாவது இன்றே எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி. அதேபோல் தூத்துக்குடி வடக்கு விளாத்திக்குளம், எட்டயபுரம் மற்றும் தென்காசியோட வடக்கு பகுதி சங்கரன்கோயில், சிவகிரி பகுதிக்கும் இன்றே எதிர்பார்க்கலாம் வெப்பசலன இடிமழை. இல்லாவிட்டால் நாளை மறுதினம் கண்டிப்பாக பெய்யும். திசையின் விளைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. மண்ணால் விளையக்கூடிய காற்று பகுதிக்கு அது வரக்கூடிய நாட்களில், நம்ம இன்றைக்கு நாளைக்கு திசையின் விளை கிடையாது, வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் திசையின் விளை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அக்டோபர்லேயும் 2 நிகழ்வுகள் காரணமாக வெப்பச்சல மழை கூடுதல் கிடைக்கும் பொழுது, அல்லது சாரல் மழையாக ஒரு சில முறை கிடைக்கும் பொழுது திசையின் விளைக்கும் ராதாபுரம் பகுதிக்கும் மழை கிடைக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். காற்று பகுதிக்கும் மழை உண்டு. வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் பரவலாகவே இந்த மண்டலத்தில் எல்லா மாவட்டத்திற்குமே பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாஞ்சோலை மலைப்பகுதிகளெலாம் அடிக்கடி நிறைய மழை பெய்யும், வெப்பச்சல மழை. அடுத்த மாதம் 3 நிகழ்வுகளில் 3மே தீவிர நிகழ்வாக இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து கேரளா வழியாக செல்லும் பொழுது தென்மேற்கு பருவமழையும், தமிழகத்தில் வெப்பசல மழையும் ஆங்காங்கே இருக்கும் பொழுது இந்த மண்டலத்தில் குறைவான மழை கொடுத்தாலும் இந்த சுற்றில் வரக்கூடிய நாட்கள், மாத இறுதி நாட்கள், அடுத்த வாரம் முதல் வார நாட்கள் ஓரளவிற்கு நல்ல மழை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் நிகழ்வாக இருக்கும் புரட்டாசி. கண்டிப்பாக காற்று பகுதியாம் கயத்தாருக்கும் மழை உண்டு, மணியாட்சிக்கும் மழை உண்டு. ஆகவே படிப்படியாக மழைப்பொழிவு இடம், மழை அளவு, நேரம் எல்லாமே அதிகரித்து ஒரே நாளில் கொட்டி தீர்க்காது. சீராக மழைப்பொழிவை கொடுக்கும் மாநிலை அமையும். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். இன்று பெய்து உங்களுக்கு பக்கத்தில் பெய்து உங்களுக்கு ஒதுக்கினாலும், இன்றும் நாளையும் பக்கத்தில் பெய்து மறுதினம் ஒதுக்கினாலும், அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும். காற்று பகுதிக்கு லேசாக மிதமாக இருந்தாலும் பிற பகுதிகளுக்கு மிக சிறப்பான மழை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.